காற்றுக்குள்ளே வாசம் போலாட எனக்குள்ளி காட்டுக்குள்ளே மழையை போலாட உனக்குள் நான் மாறாதே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ. நான் உங்கள் வினோ. ஸ்கிரீன் வாஷ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி நம்ம ஓனாக வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை கீழே ரெட் கலர் பட்டன் ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ போல உங்களுடைய மொபைலில் கேன் மாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன டைப்பில் வீடியோ வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 16:9 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த வீடியோ உங்கள் மொபைலில் இல்லை அப்படின்னா நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மீடியாவுக்கு போகிறேன். மீடியாவுக்கு போயிட்டு நான் அந்த வீடியோவை கொண்டு வந்துடுறேன். இப்போ நான் இந்த வீடியோவை கொண்டு வந்துருக்கிறேன். இந்த வீடியோ லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பெரிய 6 நிமிஷம் வீடியோ, 2 வாட்டி கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ தொலைவு வந்து இந்த வீடியோவை கட் பண்ணிடுறேன். ஸ்டார்டிங்கில் கட் பண்ண இதை ப்ளே பண்ணாக்கா இங்கே பின்னாடி பார்த்தீங்களா பிளாக் கலரில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக் கலரில் வந்து பின்னாடி வந்து அதாவது பேக்ரவுண்டில் ஒரு இமேஜை வந்து நான் செட் பண்ண போகிறேன். என்ன இமேஜ் பார்த்தீங்கன்னா, இங்கே லேயர் போங்க, மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போயிட்டு உங்களுடைய டிரைவில் எந்த உங்களுக்கு பிடித்தமான இமேஜோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமேஜை வந்து ஃபுல்லாக வைக்க போகிறேன். வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போது இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிளாண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 100 ஒப்பாசிட்டி 100 இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு 45 வந்து வைங்க. 45-47 வைங்க. ஓகேவா, நான் 45 வச்சுருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருக்க மாதிரியே இருக்கும். இப்போது இந்த வீடியோவை என்ன பண்ணுங்கன்னா நான் வந்து சும்மா கொஞ்சம் நேரத்தை வச்சுட்டு இந்த டக்குன்னு வந்து டவுன்லோட் ஆகணும்ல, அதுக்காக ஒரு 30 செகண்ட் வந்து நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த வீடியோவை நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். நீங்க பேலன்ஸாக இப்போ வந்து இதை வந்து நான் அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போது இதை அப்படியே வந்து நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போது இது போல் வந்து உங்களுடைய வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆகிட்டனே அப்படியே வந்து பேக் வாங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பேக் வாங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் வந்து வந்து ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. 16:9 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் வந்து அதாவது வேறு இமேஜ் எந்த இமேஜ் இருக்கோ அதாவது உங்களுக்கு பிடிக்க வேறு இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை வந்து கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு இமேஜை வந்து கொண்டு வரேன். இப்போது நான் இந்த இமேஜை வந்து கொண்டு வந்துடுறேன். இந்த இமேஜை நான் என்ன பண்ண போகிறேன்னா 30 செகண்டுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ணலை, அதுக்கேற்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துறேன். இப்போது வீடியோவுக்கு ஃபஸ்ட்டில் போயிட்டு இப்போது வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே குரோப்பிங் சிசை பக்கத்தில் குரோப்பிங் ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அப்படின்னு பார்த்து நம்ம ஜூம்லேயே அதாவது கையிலேயே வந்து வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கவா இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டாட் மார்க் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஒரே போர்ஷன் இருக்கும், நகராது இமேஜ். மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போது மறுபடியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லேயர் போங்க. லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு இப்போது நீங்கள் வந்து ஒரு கைன் மாஸில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல ஒரு 30 செகண்ட் வீடியோவை அதை வந்து கொண்டு வந்துடுங்க. அதை வந்து கொண்டு வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை இந்த வீடியோவை அப்படியே வந்து நல்லா வந்து ஃபுல் சைஸில் வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போது நீங்கள் மேலே அப்படியே இங்கே இந்த வீடியோ கிளிக் பண்ணால் இந்த எல்லோ கலர் மாதிரி கோடு வருதில்ல, அந்த கோடு வந்து சைடில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஆகிடும். இப்போது இங்கே கீ கலர் ப்ளூ கலரில் இருந்தால் இங்கே ப்ளூ கலரில் இருக்கும். ஒருவேளை இந்த வந்து க்ரீன் கலரில் இருந்தால் க்ரீன் கலரில் இருக்கணும். அதே மாதிரி ரெட் கலரில் இருந்தால் கீ கலரும் வந்து ரெட் கலரில் இருக்கணும். அந்த கீ கலர் எப்படி மாற்றதுனா அங்கே கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கலர் வந்துடும், அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ப்ளூ கலர் தான் தேவை, ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ கலர்லேயே இருக்குது. ஒருவேளை கீ கலர் மாறிந்தால் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இங்கே டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது நீங்கள் எந்த சாங் இந்த வீடியோவில் இருக்க சாங்கை வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வால்யூம் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஸ்பீக்கரை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போது வீடியோக்கான
வீடியோவில் இருக்கிற மியூசிக் வந்து ஆஃப் ஆகிடும். நீங்கள் ஓனாக வந்து எந்த பாட்டு வேணுமோ அந்த பாட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ஆடியோன ஒரு ஆப்ஷனுக்கில் உங்களுக்கு தேவையான பாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எந்த பாட்டு தேவையோ அந்த பாட்டை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாட்டை வந்து சூஸ் பண்ணுறேன், இந்த பாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து அந்த ப்ளஸ் சிம்பல் கிளிக் பண்ணாலே அந்த பாட்டை வந்து கீழே வந்துடும். இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டும் வந்து எழுதிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் எழுதுறது எப்படி நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு மறுபடியும் தேவை இந்த டெக்ஸ்ட் மட்டுமே எப்படி வந்து எழுதுறது டக்கு டக்குன்னு அப்படின்றது தேவை அப்படின்னா எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த அதுக்கான வீடியோவை உங்களுக்கு நான் அப்ளேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ப்ளூ ப்ளூவாக கொஞ்சம் லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோடில் அது வந்து தெரியாத மாதிரி பண்ணோன்னா மறுபடியும் வந்து அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரோமா கீயை செக் பண்ணிக்கோங்க. இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாக்க அந்த கோடு வந்து தெரியாது. ஓகேவா? இப்போது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து ப்ளே பண்ண பாருங்கள். நான் பின்னாடி ஏன் வந்து அந்த பேக்ரவுண்டு கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த வீடியோ கொண்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணாக்கா பின்னாடி வந்து ரொம்ப பிளாக்காக தெரியும். அதனால தான் நான் பின்னாடி ஒரு பிக்சரை கொடுத்து இந்த மாதிரி பண்ணேன். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.